ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அம்மன் ரெட்டி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டுருங்க காய்ஸ். நம்ம எப்படியாவது இந்த மாதம் எண்டத்துக்குள்ளே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் காய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கும் லம்மன் ஒய்டிக்கும் மில்டா எஃப்எஃப்க்கும் நடந்த ஒன் டாப் சேலஞ்ச் மேட்ச் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அவர் எதிர்க்க இருக்காரு, அவர் தான் காய்ஸ் மில்டா எஃப்எஃப். வேறு லெவல் கேம் பிளே கொடுக்குறாரு, செம்மையான க்ளோவல் போடுறாரு காய்ஸ். பாருங்கள் அவர் பாருங்கள், அவர் எனக்கு ஜோனில் லாக் பண்ண பார்த்தாரு. அப்படியே இப்படி ஓரமாக வந்தாச்சு, டம்னு வச்சு விட்டாச்சு. வேறு லெவல் ஓபி காய்ஸ், வேறு லெவல் இருந்தது. நெக்ஸ்ட்டு மேட்ச்சு இந்த வந்து ஒன் டாப் மேட்ச் தான் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ டபுள் ஷாட் வாங்கியாச்சு. டபுள் ஷாட் வாங்கிட்டு இது மேட்லேருந்து பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருந்தது காய்ஸ். அவர் பற்றி சொல்லணும்னா, அவர் சேனல் பேர் வந்து மில்டா எஃப்எஃப் காய்ஸ். அவர் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். அப்புறம் வந்து அவரை வந்து புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் போடலை, சும்மா போடணுமே தான் போடுறேன் காய்ஸ். அவர் சேனல்லையும் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள், அவர் வேறு லெவலில் எனக்கு ஓபி ஷாட் வச்சுருப்பார். இந்த ஸ்டேஜ் இல்லை காய்ஸ், அது வேறு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அவர் மெடிக்கிட்டு சுத்தும் போது கரெக்டாக ஒரு ஓபி ஷாட் வச்சுருப்பேன். பாருங்கள் காய்ஸ், சூப்பராக விழுந்திருக்கோம் இந்த ஸ்டேஜில் தான். ஸ்பெக்டேட்டர் தான் நம்ம ஃப்ரெண்டு தான், ஸ்பெக்டேட்டர் வந்து விக்னேஷ் அவர் பேர். அப்புறம் வந்து எடிட்டர் வந்து சரவணன், சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் வச்சு தான் கைஸ் எங்கள் சேனல்லே நாங்கள் மேம்படுத்திட்டு வரோம். பாருங்கள் கைஸ் போடு, இது ட்ரை பண்ணுங்க கைஸ். ஒன் டாப்பே விட மாட்டேங்குது. இப்போ அவர் கொஞ்சம் ஓப்பனில் இருப்பார், டப்புன்னு அடிச்சுட்டு டப்புன்னு ஒரு அமௌண்ட்டு போடுங்க கைஸ். வேறு லெவல் ஓபி ஷாட். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு அவர் செம்ம காண்டாயிடுவார். இன்றைக்கி வாடா உனக்கு ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அவரும் டபுள் ஷாட்டு, நானும் டபுள் ஷாட்டு. சரி, அவர் தான் ஒன் டாப் பிளேயர், செம்மையாக அடிச்சிருவாருன்னு நினச்சி லாஸ்ட்டில் பார்த்தா டம்னு வைக்கிறாரு ஹெட் ஷாட்டு. வேறு லெவல் ஹெட் ஷாட்டு, அதை நீங்கள் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. அவரும் ஒரு நம்மளை மாதிரி ஒரு 78 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறாரு. சூப்பராக இருக்காரு கைஸ், வேறு லெவல் கேம் பிளே கொடுக்குறாரு. நீங்களே பாருங்கள், போடு போடு போடு. பாருங்கள் காய்ஸ், இங்கிலே பாருங்கள், வேறு லெவல் கேம் பிளே கொடுக்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, அவர் சூப்பர் மூமெண்ட் ஸ்பீட். அவர் மூமெண்ட்டை மட்டும் பாருங்கள் கைஸ், நம்மளோட செம்ம சரியான ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், செம்ம ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு. இந்த ஸ்டேஜ் தான் கைஸ் வேறு லெவலில் இருக்கும். போடு போடு போடு, அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ். சிலது வந்து பாதி ஸ்கிப் பண்ணிட்டேன் காய்ஸ், சாரி காய்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஒரு மேட்ச்சை ரொம்ப நேரம் இழுத்து அடிச்சுன்னு இருந்தான், அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மெயினான அந்த யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அதை மட்டும் மெயினாக க்ராப் பண்ணி போட்டுருங்க காய்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மேட்ச் செம்மையான ஒரு ஓபி ஷாட் உள்ள, நீங்கள் பாருங்கள், வேறு லெவல் ஓபி. அந்த போல் சூப்பர் சூப்பர், வேறு லெவல், வேறு லெவலில் விளாண்டுருக்கோம் இந்த மேட்ச்சு. இந்த வீடியோவுக்கு வந்து எப்படியாவது ஒரு 20 லைக் ஆச்சு, ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு வரவேங்க காய்ஸ். ஃபுல்லாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு. அப்போ தான் காய்ஸ் 25 சப்ஸ்கிரைபர் ஆச்சு வரும். பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். ஒரு வீடியோக்கு லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் வருது ஆனால் லைக் வர மாட்டேங்குது காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், பார்க்குறவங்க வந்து இந்த வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வந்து நாங்கள் நிறைய ஒன் டாப் சேலஞ்ச் வீடியோ அப்படிலாம் போடுவோம், வேறு லெவல் அடிப்போம். இப்போ பாருங்கள் வேறு லெவல் ஷாட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபுட்பால் எமௌண்ட் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் வச்சுருக்கோம் காய்ஸ். ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 100க்கு மேலே தொட்டிச்சுன்னா ஃபுட்பால் எமௌண்ட்டு, அந்த ஸ்டோரில் இருக்கிற அமௌண்ட் அப்படியே ஒன்று ஒன்றா கிவ்அவே கொடுக்கலான்னு நினைக்கிறோங்க காய்ஸ். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு தான். நீங்கள் வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த சேனலில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் கிவ்அவே இருக்குது, அதையும் இப்போ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். அப்புறமேட்டு என்னென்னா, இந்த மேட்ச்சில் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருப்பேன், ஒரு நெட்டிச்சுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, அது வந்து சைட் டிஸ்டர்பன்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்துட்டேன். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பான்னு தெரில, பார்க்கலாம் இல்லைங்க. நானே ஒழுங்காக வீடியோ பார்க்கல, க்ராப் பண்ணிட்டேங்க காய்ஸ் பாதி வந்து. ஏன்னா வந்து ரொம்ப போட்டுனே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிட சொல்லிட்டு வியூவர்ஸ் பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டு க்ராப் பண்ணிட்டேங்க காய்ஸ்.
சூப்பர் சூப்பரான ஒரு கேம் பிளே, வேறு லெவல். அங்கே பாருங்கள் செம்ம ஹெட்டு, சூப்பரான ஹெட்டு மூமெண்ட் குத்துன்னு இருக்கார், வேறு லெவல்ப்பா. நானே நினச்சி பார்க்கல கைஸ், நான் தான் இப்படி ஆடுவேன்னு. லெமன் ஒயிட்டு இப்படி ஆடுறாரா, வேறு லெவல் கேம் பிளே கொடுக்குறாரா, நானே நினச்சே பார்க்கல. செம்மையான கேம் பிளே. இந்த அஞ்சாவது மேட்ச் தான் பார்க்கணும் கைஸ். அவர் ஓபி செம்மையான அடி அடிப்பார், சரியான ஹெட் ஷாட் அடிப்பார். இந்த மேட்ச் இல்லை கைஸ், அது நான் ஆறு வந்துட்டு கற்றுதே, அவர் என்ன ஒரு மேட்ச் அடிப்பார் வேறு லெவலில். பாருங்கள் 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 வேறு லெவல் கேம் பிளே கொடுப்பார். சூப்பரான ஒரு ஆள். இப்போ பாருங்கள் செம்மையாக ஒரு அவர் அடி இல்லை, நான் தான் அடிப்பேன் நினைக்கிறேன் இந்த மேட்ச். அவருக்கு சரியான ஓபி ஷாட் உள்ள வேறு லெவல், சூப்பராக ஆடுவார். பாருங்கள் கைஸ், நீங்களே பாருங்கள் வேறு லெவல் கேம் பிளே கொடுக்குறாரு. அவர் மூமெண்ட் ஸ்பீடுப்பா, நானே பயந்துட்டேன் கைஸ். ரெண்டாவது மேட்ச்லேருந்து நானே பயந்துட்டேன், எப்படி எப்படிடா ஒரு மூமெண்ட் ஸ்பீடு இப்படி கொடுக்குறாருன்னு. பாருங்கள் கைஸ், சூப்பராக ஆடுவார், வேறு லெவலில் ஆடுவார். இப்பயும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து அவரை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஓபி ஷாட் ஹர்ட் பண்ணுறதுக்கோசம் வந்து போடலை. அவரும் ஒரு பிளேயர் தான், நானும் ஒரு பிளேயர் தான், நான் எதுவுமே சொல்லல. அவ்வளோ ஒரு பிளேயர் தான், நானும் ஒரு பிளேயர் தான். ஆனாலும் என்னோடய லெமன் ஒயிட்டி கேம் பிளே வந்து யாரும் பார்த்ததில்லை. அதனால் அந்த ஒரே ஒரு காரணத்துக்கோசம் தான் கைஸ் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். அந்த லெமன் ஒயிட்டி கேம் பிளே எப்படி இருக்கும், அதுக்கோசம் தான் கைஸ் நான் இந்த வீடியோவே போட்டுருக்கேன். என்னோடய கேம் பிளே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும் அப்படி, அதுக்கோசம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேறு எதுக்கும் அவரை வந்து ஹர்ட் பண்ணணும், அவர் வந்து மட்டம் தட்டணும், வேறு எந்த நோக்கத்துக்கும் இல்லை. அதேமாதிரி அவரோட சேனல் பேர் வந்து மில்டா எஃப்எஃப், அதுக்கும் நீங்கள் போய் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நாம் வந்து 25 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 44 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு காரணமே இந்த மில்டா எஃப்எஃப் ஆர்மி தான். வியூவர்ஸ் என்ன சொல்லணும்னா, அவர் தான் வந்து நான் சொன்ன 25 சப்ஸ்கிரைபர்ஸ் மூலம் தாண்டாது ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோன்னு அவர் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் தம்ப்னெயில் போட கற்றுவாங்க, அப்புறமா வந்து வீடியோஸ் கண்டென்ட்லாம் ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி 44 நம்ம வர வச்சுருக்காரு சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது தான், வேறு லெவலில் பண்ணுறாரு. இந்த மேட்ச் எனக்கு அவர் ஓபி ஷாட் அடிப்பார்னு நினைக்கிறேன். அவர் செம்ம வேறு லெவல் பிளேயருக்கு, நீங்கள் அவர் கூட ஒன் விசஸ் போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஒன் விசன் சூப்பராக இருக்கு. இப்போ பாருங்கள் சரியான ஓபி ஷாட் மண்டையிலே வச்சுட்டோம்னு எழுத போகிறார். வேறு லெவல் போடுங்க, வேறு லெவல் ஓபி செம்ம அடி அடிச்சார் மில்டா எஃப்எஃப். அவர்கிட்ட வந்து அவரோட பழைய ஐடி இருந்தது, அவர் பழைய ஐடி வந்து விற்றுட்டார், இப்போ புது ஐடியிலேருந்து வந்திருக்காரு. ஆனாலும் அவர் எந்த இடையில வந்தாலும் அவருக்கு வந்து செம்ம டேலண்ட்டு, வேறு லெவல் மூமெண்ட் ஸ்பீடு, வேறு லெவல். சரி கைஸ், இந்த வீடியோவில் வந்து செம்ம ஓபி விடும், வேறு லெவல் ஆகிடும். சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்களை முன்னாடி பாய்.